Good morning, children. Now let us continue with the operators in this OpenOffice Calc. Okay. இப்போ நம்ம வந்து ஃபார்முலாஸில் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, ப்ளஸ் மைனஸ், அதெல்லாம் தான் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த சிம்பிள்ஸ் தட் வி யூஸ் ஃபார் மேத்தமெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆப்ரேட்டர்ஸ். ஐ ரிப்பீட் அகெயின், த சிம்பிள்ஸ் தட் வி யூஸ் for mathematical calculation and logical operations are called as operators. And operatorsலயே மொத்தம் 4 வகையான operators இருக்கு. ஒன்னு வந்து arithmetic operators, அடுத்து relational operators, அடுத்து reference operators, அப்புறம் text operator. First arithmetic operators பார்ப்போம். Arithmetic operatorsனா என்ன அப்படின்னா, நீங்கள் ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல, மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ஆடிஷனுக்கு வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ப்ளஸ் சிம்பிள். சப்ட்ராக்ஷனுக்கு மைனஸ். மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து ஆஸ்ட்ரிக் சிம்பிள், ஸ்டார் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணணும். டிவிஷனுக்கு வந்து ஸ்லாஷ் சிம்பிள் யூஸ் பண்ணணும். எக்ஸ்போனண்ட், எக்ஸ்போனண்ட்னா பவர்னு அர்த்தம். ஓகே, அதுக்கு வந்து இந்த இந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். அதுக்கு பேர் கேரட் சிம்பிள்னு சொல்லுவோம், இல்லை எக்ஸ்போனன்ட் சிம்பிள்னு சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணணும். பர்சன்டேஜ்க்கு வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப்போஸ் 9825 இருக்குன்னா இஸ் ஈக்குவல் டு போடணும். எப்போவுமே ஃபார்முலா ஷுட் பிகின் வித் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள். எனி ஃபார்முலா மஸ்ட் ஸ்டார்ட் வித் இஸ் ஈக்குவல் டு B3 + C3. B3ன்றது அந்த செல்லுடைய அட்ரஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம் செல் அட்ரஸ்னால் என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுதான் வந்து என்னது, B3. ஓகே, அந்த B3 + C3னா B3யில் இருக்கிற வேல்யூவும் C3யில் இருக்கிற வேல்யூவும் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த ஸ்ப்ரெட்ஷீட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகே, ஸோ இந்த 98 + 25 வந்து இஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கணும். இந்த 123 செல்லில் வந்துட்டு ஆக்சுவலி இஸ் ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கணும். இங்கே இருக்க பாருங்கள், இந்த லாஸ்ட் இதில் கொடுக்குறாங்க பாருங்கள். இங்கே 600 இருக்குது. இப்போ இந்த ஃபார்முலா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு B8. அது தானே B8 தானே அதோடைய அட்ரஸ். B8 × 35%. அப்போ B8ல் இருக்கிறது இந்த 600க்கு 35% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு ஆன்சர் மட்டும் டிஸ்பிளே பண்ணோம். அந்த ஃபார்முலா வந்து அந்த ஃபார்முலா பாரில் டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சிம்பிள்ஸ் தட் வி யூஸ் ஃபார் mathematical calculations, and we call it as arithmetic operators. I repeat again, plus for addition, minus for subtraction, asterisk, you should call it as asterisk for multiplication, slash for division, and caret symbol for exponent, that is power symbol, and percentage ku percentage symbol use பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னு இருக்குது. ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா, கம்பேரிங் வேல்யூஸ். ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணி இட் வில் கிவ் யூ எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுதான் அதோடைய அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸோடைய வேலை. அது வந்து கேல்குலேஷன்ஸ்லாம் எதுவும் பண்ணாது. இட் வில் கம்பேர் டூ வேல்யூஸ் அண்ட் கம்பேர் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ இல்லைனா ஃபால்ஸுன்னு கொடுக்கும். அதுதான் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். என்னென்ன ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குன்றதை பார்ப்போம். உங்கள் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் கேல்கில் இந்த பாருங்கள், இந்த சிம்பிள் தான் கிரேட்டர் தேன் சிம்பிள். இதுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கிரேட்டர் தேன் ஈக்குவல் டுக்கு இப்படி கொடுக்கணும். ஓகே, திஸ் இஸ் லெஸ் தேன் அண்ட் திஸ் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டுக்கு இந்த மாதிரி சிம்பிள் கொடுக்கணும். அப்புறம் ஈக்குவலான்னு செக் பண்ணுறதுக்கு சிங்கிள் இஸ் ஈக்குவல் டு தான். ஓகே, சிங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார் செக்கிங். அதுக்கப்புறம் வந்து நாட் ஈக்குவல் டுக்கு இந்த மாதிரி சிம்பிள், கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ரெண்டுமே சேர்த்து கொடுக்கணும். ஓகே, so this is the symbols that we use for comparing two values. இது என்ன, greater than two values check பண்ணிட்டு அந்த value வந்து இப்போ பாருங்கள் is equal to B3 greater than C3. B3 வந்து C3 விட பெருசான்னு செக் பண்ணிவிட்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இப்போ பாருங்கள் 98 தான் இருக்குது B3யில், C3யில் 100 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது B3யில் இருக்கிற நம்பர் வந்து கிரேட்டர் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இது எல்லாமே ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே 2 மார்க்ஸில் இல்லை 3 மார்க்ஸில் வரும்மா. வாட் ஆர் தி ஆப்ரேட்டர்ஸ் அவைலபிள்? ஜஸ்ட் அந்த சிம்பிள்ஸ் எழுதி அந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றது இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி எழுதினீங்கன்னா யூ வில் கெட் த 2 மார்க்ஸ் ஆர் 3 மார்க்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். தேர்ட் டைப் வந்து என்னதுன்னா ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் எப்படின்னா என்னென்னா, செல் ரேஞ்சஸ், அதாவது வந்து ஒரு குரூப் ஆஃப் செல்ஸை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். குரூப் ஆஃப் செல்ஸ், ஒரு செல்லுக்கு மேலே ஒரு 4-5 செல் ஒன்றா சேர்த்து இது பண்ணோன்னா அதுதான் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ range. A continuous group அதுதான் ரொம்ப முக்கியம். Continuous group of cell is called as a range. அந்த ரேஞ்ச்லேயே வந்து என்னென்னா ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், ரேஞ்ச் கன்காட்டினேஷன், அப்புறம் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்னு மூணு வகையான ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் கீழே மூணு வகையான இருக்குது. ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர், அப்புறம் ரேஞ்ச் கன்காட்டினேஷன், அப்புறம் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்னு மூணு வகை இருக்குது. என்னென்னு பார்ப்போம். இந்த கோலன் சிம்பிள் தான் வந்து ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் அதாவது வந்து இப்போ இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் A3:B5னா A3லேருந்து B5 வரைக்கும் இருக்கிற எல்லா செல்ஸுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லீனியர் குரூப் ஆஃப் செல்ஸ் A1, A2, A3, A4, A5 வந்து இந்த மாதிரி கொடுக்கலாம். A1:A5னா என்ன அர்த்தம்னா A1லேருந்து A5 வரைக்கும்னு அர்த்தம். Got it children? A1லேருந்து A5 வரைக்கும் அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு நீங்கள் இப்படி கொடுக்கலாம். A1:A5. அப்போ கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் A1லேருந்து A5 வரைக்கும்னு அர்த்தம். திஸ் இஸ் ரேஞ்ச் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர். இப்போ சப்போஸ் நீங்கள் இப்போ இப்படி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், A2 to D6, A2:D6னா அப்போ என்னென்னா A2, A3, A4, A5, A6, அப்புறம் B2, B1, B3, B4, B5, B6, அது மாதிரி C2, C3, C4, C5, C6, அப்புறம் D2, D3, D4, D5, D6. அதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ இங்கே காமிச்சிருக்காங்க பாருங்கள். A2:D6னா என்ன அர்த்தம்னா A2லேருந்து D6 வரைக்கும் இருக்கிற எல்லா செல்ஸ்மேன்னு அர்த்தம். Got it children? ஸோ இந்த மாதிரி நடுவில் கோலன் கொடுத்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் கோலன் எண்டிங் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இருக்கிற எல்லா செல்ஸுமே அது கணக்கில் எடுத்துக்கும். இதெல்லாம் கால்குலேஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அது பின்னாடி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆனால் இந்த கோலன் யூஸ் பண்ணி குரூப் ஆஃப் செல்ஸை நம்ம இது பண்ணலாம். அப்புறம் ரெஃபரன்ஸ் கன்காட்டினேஷன் ஆப்ரேட்டர். கன்காட்டினேஷன்னாலே என்னென்னா ஜாயினிங். கன்காட்டினேஷன்னால என்னது? ஜாயினிங் டூ திங்ஸ், அதுதான் கன்காட்டினேஷன் சொல்லுவோம். அதுக்கு வந்து இந்த டில்டே சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த டில்டே சிம்பிள் எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்கள் கீபோர்டில் 1 2 3 4ன்னு மேலே இருக்கும்ல கீபோர்டில், அந்த 1க்கு முன்னாடி இந்த டில்டே சிம்பிள் இருக்கும். இந்த அதாவது எஸ்ஸை வந்து படுக்க போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிம்பிள், அதுதான் டில்டேன்னு சொல்லுவோம். அந்த ஆப்ரேட்டர் கொடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து சப்போஸ் ஓகே இப்போ இந்த மாதிரி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். is equal to sum ப்ராக்கெட்டில் A1 to A6 டில்டே C3 to F3ன்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ is equal to sumன்றது வந்து என்னென்னா ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது, நம்ம ஃபார்முலா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. சம்னா என்னென்னா டோட்டல் பண்ணோம், ஆட் பண்ணோம். எதெல்லாம் ஆட் பண்ணோம்னா A1லேருந்து A6ல் இருக்கிற எல்லா செல்ஸுமே ஆட் பண்ணோம், ப்ளஸ் C3லேருந்து F3ல் இருக்கிற எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணோம். A1லேருந்து A6யும் ஆட் பண்ணோம், அது கூடவே என்ன ஆட் பண்ணோம், C3லேருந்து F3 வரைக்கும் ஆட் பண்ணோம். இப்போ இங்கே காமிக்கிறேன் பாரு, இதுதான் டில்டே சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் வந்து என்னென்னா இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கை தான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். இன்டர்செக்ஷன்னா என்னென்னா இப்போ ரெண்டு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டு குரூப் ஆஃப் செல்ஸ்லேயே இருக்கிற காமனாக இருக்கிறத மட்டும் கணக்கில் எடுத்துக்கும், அதுதான் இன்டர்செக்ஷன். நம்ம இதிலெல்லாம் செட் லாங்குவேஜில் இன்டர்செக்ஷன் படிச்சிருப்போம்ல, ஒரு செட்டில் இருக்கிற நம்பர்ஸும் இன்னொரு செட்டில் இருக்கிற நம்பர்ஸும் A∗Bனா என்ன பண்ணுவோம், ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் காமனான நம்பர்ஸ் மட்டும் எடுத்துப்போம்ல, அதே மாதிரி தான் இங்கே இன்டர்செக்ஷன்னா ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் இன்னொரு குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்குது, இந்த ரெண்டு குரூப் ஆஃப் செல்ஸ்லேயும் காமனாக இருக்கிற செல்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்குவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், A2 to D3 எக்ஸ்க்ளமேட்ரி B2 to E4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள், A2 to D3ன்றது டி அந்த ரெட் கலரில் பாக்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள். A2லேருந்து D3 வரைக்கும் அந்த குரூப் ஆஃப் செல்ஸை அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் B2 to F4, B2லேருந்து F4 வந்து க்ரீன் கலர் பாக்ஸில் பாக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போ எக்ஸ்க்ளமேட்ரி என்னென்னா இப்போ இந்த ரெண்டு குரூப்லேயும் காமனாக என்ன இருக்குது, B2லேருந்து D3, அதை மட்டும்தான் கணக்கில் எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதான் இன்டர்செக்ஷன்னா இந்த ரெண்டு குரூப் ஆஃப் செல்ஸ்லேயும் காமனாக இருக்கிற செல்ஸை மட்டும் கணக்கில் எடுத்துக்கும், அதுதான் இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். ஓகே, able to understand children. So in the reference operator liye moonu vaga irukku. First vandu colon, adu vandu range reference operator, appo tilde symbol vandu concatenation operator. Rendu group of cells yum thani thaniya irukra group of cells join pandradhukku the concatenation operator tilde use pannuvom. Intersection operator vandana rendu group of cells la irukra common cells mattum கணக்கில் எடுத்துக்கும். அதுதான் வந்து இது இன்டர்செக்ஷன் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் வந்து இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர், ஃபோர்த் ஆப்ரேட்டர். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் ஆப்ரேட்டர் பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டாக பார்க்க போகிறது டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். டெக்ஸ்ட்டுனால என்னது, ஆல்ஃபபெட்ஸ், கேரக்டர்ஸ். அந்த ஆல்ஃபபெட்ஸ் கூட ரெண்டு வேர்டை ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த அண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணும். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி ரெண்டு டெக்ஸ்ட்டு ரெண்டு வேர்ட்ஸு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆம்பர்சண்ட் சிம்பிள், இதுக்கு பேர் ஆம்பர்சண்ட் சிம்பிள்னு சொல்லுவோம், இல்லை அண்டு சிம்பிள்னு கூட சொல்லலாம், அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், B3யில் தமிழ்னு இருக்குது, C3யில் நாடுன்னு இருக்குது. அப்போ நம்ம வந்து இதில் வந்து is equal to B3 அண்டு C3னா B3யில் இருக்கிறதையும் C3யில் இருக்கிறதையும் அப்படியே ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ அதுதான் இந்த டெக்ஸ்ட் ஆப்ரேட்டர். ரெண்டு டெக்ஸ்ட்டை சேர்க்கறதுக்கு இந்த ஆம்பர்சண்ட் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்ரேட்டர்ஸ் வி யூஸ் ஃபார் அரித்மெட்டிக். அப்புறம் இது ரொம்ப முக்கியமாக இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துட்டோன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபார்முலா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபார்முலாவில் நம்ம ஆல்வேஸ் த ஃபார்முலா மஸ்ட் ஸ்டார்ட் வித் இஸ் ஈக்குவல் டு சிம்பிள்னு சொல்லிட்டோம். அப்புறம் ஃபார்முலாவில் நிறைய சிம்பிள், ப்ளஸ்ஸு மைனஸு ஆஸ்ட்ரிக்கு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் நிறைய சிம்பிள்ஸ், ஒரே ஃபார்முலாவில் நிறைய சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு சுச்சுவேஷன் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் வந்து எதை ஃபஸ்ட்டு எடுத்து, இப்போ ஒரே ஃபார்முலாவில் எல்லா சிம்பிள்ஸுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பொனன்ஷியேஷன் அந்த வேலையை முடிக்கும், முடிச்சுட்டு நெகேஷன் வேலையை, நெகட்டிவ் எதுனா இருந்ததுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், அப்புறம் டிவிஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். இந்த ஆர்டரில் தான் அது வேலை செய்யும். நம்மள மாதிரி வந்து இஸ் ஈக்குவல் டுனா அப்படியே கரெக்டாக அப்படியே லைனாக லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் கால்குலேஷன் பண்ணிட்டு போகாது. அது ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபார்முலாவில் எங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் இருந்ததுன்னா, சப்போஸ் நடுவுலையோ மிடில்லையோ எங்கன்னா எக்ஸ்பொனன்ஷியேஷன் சிம்பிள் இருந்ததுன்னா அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும், அப்புறம் நெகேஷன் வேலையை முடிக்கும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் வேலை, அப்புறம் டிவிஷன், அப்புறம் தான் அடிஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் தான் சப்ட்ராக்ஷன் பண்ணோம். கம்ப்யூட்டர் இப்படி தான் ஒரு வேலையை செய்யும். ஓகே, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகே, ஸோ நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நீங்கள் டைப் பண்ணும் போது இந்த மாதிரி ரெட் கலர் ஆரோ ஒன்று வரும். இந்த மாதிரி ஆரோ இருந்ததுன்னா அந்த அந்த செல்லில் இன்னும் ஏதோ ஒரு கண்டென்ட்ஸ் வந்து மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அந்த கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல் வேல்யூ உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ரெட் கலர் ஆரோ இருந்ததுன்னா அந்த செல்லில் அந்த காலம் சைஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுனால அந்த டிஸ்பிளே பண்ண முடியல. அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஃபுல்லாக இருக்கிறது டிஸ்பிளே பண்ணும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபார்முலா பண்ணும்போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ் ஈக்குவல் டு சிம்பிள் இது பண்ணணும், முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அப்புறம் வந்து இந்த பாட்மாஸ் ரூலில் தான் ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன பாட்னா ப்ராக்கெட்டு, அப்புறம் வந்து டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன். இந்த ஃபார்முலாவில் தான் இந்த இதில் தான் அது வந்து வேலை செய்யும். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருந்ததுன்னா அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூவை கண்டுபிடிக்கும். ஓகே, அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். காட் இட் சில்ட்ரன்? ரிலேட்டிவ் செல் அட்ரஸிங், அப்சல்யூட் செல் அட்ரஸிங் லாஸ்ட் கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ வித் திஸ் வில் எண்ட் திஸ் செஷன். நம்ம இன்றைக்கி வந்து ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து பாட்மாஸ் அதெல்லாம் பார்த்தோம். We'll end this session and let us meet in a new session. Thank you, children.